இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பருவத்தில் விதை நெல் உற்பத்தி செய்த 26 விவசாயிகளுக்கு ரூபாய் 6.23 லட்சமும் உற்பத்தி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் எனும் திட்டத்தின் கீழ் கடந்த 2020-21 ஆம் ஆண்டு நிவார் புரவி புயல் பாதிப்பினால் ஏற்பட்ட பயிர் சேதம் மற்றும் மகசூல் இழப்பீட்டுக்குள்ளான புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிக்கு உட்பட்ட 9,137 விவசாயிகளுக்கு ரூபாய் 13.77 கோடி காப்பீட்டு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்த 524 மற்றும் 21 விவசாயிகள் பயனடையும் வகையில் அறுவடைக்கு பிந்தைய மானியமாக ரூபாய் 36.49 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. இதே போல வீடுகளில் தோட்டக்கலை பயிர்கள் வளர்ப்பதை ஊக்கப்படுத்தும் விதமாக மாடி தோட்டங்கள் அமைத்திட ரூபாய் 22.50 லட்சமும் மற்றும் ரூபாய் 3,000 மதிப்புள்ள தோட்டக்கலை பைகள் 75 விழுக்காடு மானியத்தில் 1,000 பயனாளிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர 2,000 இலவச காய்கறி விதைகள் அடங்கிய சிறு பைகளும் ரூபாய் 4.50 லட்சம் செலவில் வழங்கப்பட்டுள்ளன. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டத்தின் கீழ் 197 விவசாயிகளுக்கு மாதிரி திடல் அமைத்திட நிதி உதவியாக ரூபாய் 16.12 லட்சமும் வழங்கப்பட்டுள்ளது. தென்னை சாகுபடி செய்திட 1,086 விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ரூபாய் 20 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் காளான் உற்பத்தி மையங்கள் அமைத்திட 12 பயனாளிகளுக்கு நிதி உதவியாக ரூபாய் 47.69 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி பரப்பை அதிகரித்திட 140 ஹெக்டேருக்கு அறுவடைக்கு பிந்திய மானியமாக 420 விவசாயிகளுக்கு ரூபாய் 20.51 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. வேளாண் இயந்திரமயமாக்கல் துணை திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு 48 டிராக்டர்கள், 18 பவர் டில்லர்கள், 1 நடவு இயந்திரம், 3 ரோட்டோவேட்டர்கள், 4 பவர் வீடர்கள் என்று ஒரு வைக்கோல் கட்டும் இயந்திரம் வாங்க மானியமாக ரூபாய் 1.08 கோடி வழங்கப்பட்டுள்ளது. அதே போல காரைக்கால் பகுதியில் 6 டிராக்டர்கள், 21 பவர் டில்லர்கள், 1 நடவு இயந்திரம், 1 பவர் வீடர், 1 சிறு கலப்பை இயந்திரம் மற்றும் 3 வைக்கோல் கட்டும் இயந்திரங்கள் வாங்க மானியமாக ரூபாய் 50 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2023 பிப்ரவரி 10 முதல் 12 வரை வேளாண் விழா, 2023 மற்றும் 33வது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலன். பாலை பொழிந்து வரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, நெல்லு வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா என்ற நம் பாரதியின் கூற்றுப்படி கால்நடைகள் விவசாயிகளின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கால்நடைகளை பாதுகாக்க இந்த அரசு கால்நடை வளர்ப்பில் அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மட்டுமன்றி குறிப்பாக கிராம பகுதிகளில் வேலை வாய்ப்பை உருவாக்குவதிலும் உணவு உற்பத்தியை அதிகரிப்பதிலும் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. இந்த அரசு கால்நடை சேவைகள் அனைத்தையும் கால்நடை மருத்துவ மையங்களின் மூலம் இலவசமாக வழங்கி வருகிறது. 2022-23 ஆம் ஆண்டில் கால்நடை நலம் மற்றும் நோய் கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் நடமாடும் கால்நடை வாகனம் ஒன்று வாங்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 4 முதல் 8 மாதங்களான பெண் கன்றுகளுக்கு செலுத்துவதற்காக கருச்சிதைவு நோய்க்கான புரூசெல்லா தடுப்பூசி 9,000 அலகுகள் வாங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் உயிரி தொழில் நுட்பவியல் ஆராய்ச்சி செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தும் விதமாக பொது அறிவியல் ஆய்வக வசதி நிறுவ ரூபாய் 2 கோடி வழங்கப்பட்டுள்ளது. சிறப்பு கால்நடை இனவிருத்தி திட்டத்தின் கீழ் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் அல்லாத விவசாயிகளுக்கு கன்று மற்றும் மாட்டுத்தீவனம் 75 விழுக்காடு மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளது. ரூபாய் 3.65 கோடி செலவில் 4,845 கறவை பசுகளும், 1,755 டன் மாட்டுத்தீவனமும் மற்றும் 38.50 லட்சம் செலவில் 760 கிடேரி கன்றுகளும், 183 டன் கன்று தீவனமும் வழங்கப்பட்டுள்ளது.
தேசிய கால்நடை காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 4500 கால்நடைகள் மானியத்துடன் காப்பீடு செய்யப்பட்டுள்ளன. புறக்கடை கோழி வளர்ப்பினை ஊக்கப்படுத்தும் விதமாக 6 முதல் 8 வாரங்களான 4500 இருவித பயன்பாடு கொண்ட கிரிராஜா இனக்கோழிகள் 50 விழுக்காடு மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 50 விழுக்காடு மானியத்தில் 800 கறவை பசுக்கள் வாங்க ரூபாய் 2 கோடி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 5175 கால்நடை விவசாயிகளுக்கு 50 விழுக்காடு மானியத்தில் 10350 ஆறு வார வயதுடைய வான் கோழிகளை ஜோடிகளாக அளிக்க ரூபாய் 30 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. கலை மற்றும் பண்பாடு. கட்டி கரும்பான இசைத்தமிழ் காதில் கேட்டவுடன் 8 வகை செல்வமும் தாம் பெற்றார், என்னை சுமந்து பெற்றார் என்ற பாவேந்தரின் வார்த்தைகளுக்கேற்ப நம் கலை செல்வங்களை, பாரம்பரிய கலைகள் மற்றும் கலைஞர்களை ஊக்கப்படுத்தி முன்னேற்றம் அடைய செய்து அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் விதமாகவும் மற்றும் பொதுமக்களுக்கு ஆர்வம் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் புதுச்சேரியில் நிகழ்கால ஓவிய கூடம் நடத்தப்பட்டது. இந்த அரசு 163 நலிவுற்ற கலைஞர்கள், 4 தமிழறிஞர்கள் மற்றும் 70 கலைமாமணி, தமிழ் மாமணி, தெலுங்கு ரத்னா, மலையாள ரத்னா விருது பெற்றவர்களின் மாதாந்திர நிதி உதவியை ஏப்ரல் 2022 முதல் ரூபாய் 500 உயர்த்தி வழங்கி வருகிறது. இது இவர்கள் வயதின் அடிப்படையில் 59 வரை உள்ளவர்களுக்கு 2150, 60 வயது முதல் 79 வயது வரை உள்ளவர்களுக்கு 2700 மற்றும் 80 வயது மற்றும் அதைவிட அதிகம் உள்ளவர்களுக்கு 3750 வழங்கப்பட்டுள்ளது. சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா நிகழ்வின் கீழ் வீடுதோறும் கொடியேற்றுவோம் என்பதை கொண்டாடும் விதமாக 3,10,000 தேசிய கொடிகள் வீடுதோறும் வழங்கப்பட்டு 2022 ஆகஸ்ட் 13 முதல் 15 வரை வீடுதோறும் கொடியேற்றுவோம் என்ற நிகழ்வு வெற்றிகரமாக கொண்டாடப்பட்டது. தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தின் துணையோடும் மற்றும் நமது தேசம் முழுவதில் இருந்தும் வந்திருந்த 300 கலைஞர்கள் பங்கேற்புடன் பெருவிழாவான புதுச்சேரி கலை விழா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள். உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய், புகழ்வேன் உடைமை மக்களுக்கு பொது, புவியை நடத்து பொதுவில் நடத்து என்ற பாவேந்தரின் வார்த்தைகளுக்கேற்ப அனைவருக்கும் உண்ண உணவு அளிக்கும் வகையில் புதுச்சேரி அரசு செயல்படுத்தி வரும் இலவச அரிசி திட்டத்தின் கீழ் 2020-23 நிதியாண்டில் ரூபாய் 200 கோடி செலவிடப்பட்டு 3.53 லட்சம் குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளனர். மேலும் மத்திய அரசால் மாதந்தோறும் ரூபாய் 12.94 கோடி செலவு செய்யப்பட்டு 1.90 லட்சம் அந்தியோதய அன்ன யோஜனா, அதாவது ஏழைகளுக்கான உணவு திட்டம் மற்றும் முன்னுரிமை குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளனர். இது தவிர பாரத பிரதமரின் உணவு பொருள் வழங்கல் மற்றும் ஏழைகளின் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் இலவசமாக அனைத்து பிராந்தியங்களில் வசிக்கும் 1.90 லட்ச குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஏனாம் பகுதியில் கடந்த ஜூலை 2022 ஏற்பட்ட கடும் மழையினாலும் மற்றும் கோதாவரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தாலும் பாதிப்புக்குள்ளான குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கும் விதமாக ஏழைகளுக்கு உணவு திட்டம் மற்றும் முன்னுரிமை குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 மற்றும் முன்னுரிமை அல்லாத குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 4500 வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மழை நிவாரண தொகையோடு 25 கிலோ அரிசிக்கு இணையாக ரூபாய் 1000 ஏனாம் பகுதியில் உள்ள பிரதம மந்திரியின் உணவு பொருள் வழங்கல் மற்றும் ஏழைகள் திட்டம் மற்றும் முன்னுரிமை குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த மழை நிவாரண நடவடிக்கைக்கு மொத்தம் ரூபாய் 8.80 கோடி செலவு செய்யப்பட்டு 15,600 குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் பலனடைந்துள்ளனர். பண்டிகை காலங்களில் உணவு தானியங்கள் எண்ணெய் சர்க்கரைக்கு ஈடாக ரூபாய் 430, பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொங்கல் பரிசு தொகுப்புக்கு ஈடாக ரூபாய் 500 அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு முறையே ரூபாய் 15.25 கோடியும் மற்றும் ரூபாய் 17.66 கோடியும் வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு உற்பத்தியாளராகவும் மற்றும் நுகர்வோராகவும் இருக்கும் மக்களின் உரிமையை பாதுகாப்பதே கூட்டுறவின் முதன்மை நோக்கமாகும். கூட்டுறவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த அரசு கைத்தறி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பகுதிகளில் இயங்கி வரும் பான்டெக்ஸ், பான்ஃபே மற்றும் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு மானிய கொடையாக ரூபாய் 49.55 லட்சமும் வழங்கியுள்ளது.
வளர்ந்து வரும் குடியிருப்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதுச்சேரி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி இணையத்தின் மூலம் முத்துப்பிள்ளை பாளையத்தில் ரூபாய் 63 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்ட இந்த அரசு அவர்கள் பயன்பெறும் வகையில் 2022-23 கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் உறுப்பினர்களாக உள்ள 555 நபர்களின் அபராத வட்டி தொகையான ரூபாய் 2.37 கோடியை தள்ளுபடி செய்தும் மற்றும் 7,549 விவசாயிகளின் டிராக்டர் வாடகை கட்டணமான ரூபாய் 1.45 கோடியை திருப்பி செலுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கியால் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மூலதன இட சொத்து விகிதத்தை அதிகரிக்கும் வகையில் புதுச்சேரி கூட்டுறவு நகர வங்கிக்கு ரூபாய் 5 கோடியும் மற்றும் புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கிக்கு ரூபாய் 2 கோடியும் பங்கு மூலதன உதவியாக வழங்கப்பட்டுள்ளது. நலிவுற்ற கூட்டுறவு நிறுவனங்களை மீட்டெடுத்து புத்துயிர் அளிக்கும் வகையில் ரூபாய் 30 கோடி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம். விசையுறு பந்தீரை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்ற பாரதியின் கூற்றிற்கேற்ப புதுச்சேரி மக்களின் உடல் நலத்தில் அக்கறை கொண்ட இந்த அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. தீவிர பல்ஸ் போலியோ தடுப்பு மருந்து திட்டத்தின் கீழ் இவ்வாட்சி பரப்பின் தேசிய நோய் தடுப்பு நாள் கொண்டாடப்பட்டு 453 சாவடிகளில் 5 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து அளிக்கப்பட்டுள்ளது. இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட 86,801 குழந்தைகளில் மொத்தம் 89,456 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளிக்கப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி அரசு பொருத்துமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் நோய் தடுப்பு சிகிச்சைக்கான தேசிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு புறநோயாளிகள் பிரிவில் மாதத்திற்கு சரியாக 200 நோயாளிகளுக்கும் மற்றும் 10 படுக்கைகள் கொண்ட உள்நோயாளிக்கான நோய் தடுப்பு சிகிச்சை வார்டு அமைக்கப்பட்டு மாதத்திற்கு சராசரியாக 45 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவ்வாட்சி பரப்பில் சிறந்த சமுதாய நல்வழி மையத்திற்கான காயக்கல்ப் விருதை பெற்ற கரிகலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்திற்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டு இந்த ரொக்கப்பரிசை பயன்படுத்தி பிராணவாயு உற்பத்தி ஆலை மற்றும் நல்வழி மையத்திற்கு 230 கிலோவாட் திறன் கொண்ட ஜெனரேட்டர் நிறுவப்பட்டுள்ளது. காரைக்கால் திருநள்ளார் சமுதாய நலவழி மையத்தின் கதிர் இயக்கவியல் துறைக்கு 332.5 kVA 3-phase ஜெனரேட்டரும் 500 MA எக்ஸ்ரே இயந்திரமும் மற்றும் பிசியோதெரபி பிரிவில் ஷார்ட்வேவ் டயாதெர்மி இயந்திரமும் நிறுவப்பட்டுள்ளது. காசநோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் 5 ஒளிரும் நுண்ணோக்கி கருவிகளும் மற்றும் IRL ஆய்வகத்திற்கு காசநோய் விரைவில் கண்டறியும் அந்நோய்க்கு தரப்படும் மருந்துகளின் செயல்பாட்டு நிலையை கண்டறிய பயன்படும் மரபணு பரிசோதனை கருவி ஒன்றும் மத்திய காசநோய் பிரிவிடமிருந்து பெறப்பட்டுள்ளது. மேலும் மத்திய காசநோய் பிரிவின் தொற்றுநோய் கட்டுப்பாடு நடவடிக்கைகளின்படியும் மற்றும் உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதலின்படியும் ஆய்வகத்தில் உள்ள மரபணு பரிசோதனைக்கு தேவைப்படும் வகையில் 3 அறைகள் பேனல்களுடன் மற்றும் ஆய்வக வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. கோவிட் கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் முழு ஜீனோம் சீக்வென்சிங் இயந்திரம் ரூபாய் 3.84 கோடி செலவில் வாங்கப்பட்டு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நிறுவப்பட்டுள்ளது. மாகி அரசு பொது மருத்துவமனைக்கு ரூபாய் 12.95 லட்சம் செலவில் அல்ட்ராசவுண்ட் இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. 4 அதிநவீன உபகரணங்களுடன் கூடிய மருத்துவ அவசர ஊர்திகளும் மற்றும் 11 மருத்துவ அவசர ஊர்திகளும் வாங்கப்பட்டு இவ்வாட்சி பரப்பில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாட்சி பரப்பில் புதுச்சேரி மற்றும் மாகி பகுதிகளில் அனைவருக்கும் நோய் தடுப்பு திறன் ஏற்பாடு திட்டம் அதாவது இந்திரதனுஷ் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் மக்கள் சுகாதார திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பம் ஒன்றுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் இவ்வாட்சி பரப்பில் 1,71,305 குடும்பங்கள் பயனாளிகளாக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு உரிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இது தவிர 28,711 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 11 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இந்து அறநிலையத்துறை இவ்வாட்சி பரப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள 18 மற்றும் கட்டுப்பாட்டில் வராத 42 திருக்கோயில்களை சீரமைக்கும் பணிகளுக்கு உதவும் வகையில் மானிய கொடையாக ரூபாய் 2.98 கோடி வழங்கப்பட்டுள்ளது. நலிவிற்ற 196 திருக்கோயில்களில் ஒருகால பூஜை செய்விக்க நிதி உதவியாக ரூபாய் 39.20 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பகுதிகளில் உள்ள 10 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மின் விசை ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட மின் கொள்முதல் ஒப்பந்தமான 390.64 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின்சாரத்தை வாங்கும் விதமாக இவ்வாட்சி பரப்பானது NTPC இடமிருந்து 100 மெகாவாட் சூரிய சக்தியையும் மற்றும் 90 மெகாவாட் காற்றாலை மின்சாரத்தையும் ஜூன் 2022 முதல் பெற்று வருகிறது.
2023-24 ஆண்டின் இறுதியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றலின் மொத்த கொள்முதல் 600 மெகா யூனிட்டையும் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரிசா மாநிலத்தில் உள்ள தலிபரா என்ற இடத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ள 2400 மெகாவாட் மின் ஆலையிலிருந்து 100 மெகாவாட் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் மே 2022 புதுச்சேரி அரசுக்கும் நெய்வேலி அனல் மின் நிலையத்திற்கும் இடையே கையெழுத்தாகி உள்ளது. வானமெங்கும் பருதியின் சோதி, மலைகள் மீதும் பருதியின் சோதி, தானை நீர்க்கடல் மீதிலும் ஆங்கே தரையின் மீதும் தெருக்களின் மீதும் காணகத்திலும் கவனகத்திலும் பற்பல ஆற்றின் கரைகளில் மீதும் பருதியின் சோதி. ஆக இந்த பருதியின் சோதியான அந்த சூரிய மின்சக்தியை மின் கட்டமைப்புடன் இணைக்கும் இரண்டாம் கட்ட திட்டத்தின் கீழ் வீட்டு மின் நுகர்வோர்களின் மேற்கூரையிலிருந்து உற்பத்தியாகும் சூரிய மின்சக்தியை மின் கட்டமைப்புடன் இணைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 2022-23 ஆண்டில் 2.50 மெகாவாட் திறனுள்ள சூரிய மின் உற்பத்தி பேனல்கள் மேல் தளங்களில் அமைக்கப்பட்டு மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. 34 புதிய பகிர்மான மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டு அதன் திறன் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 60 கிலோமீட்டர் உயர் மின் அழுத்த பாதைகளும் மற்றும் குறைந்த மின் அழுத்த பாதைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. புதிதாக 8 உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகளுக்கும் மற்றும் 23 குறைந்த மின் அழுத்த தொழிற்சாலைகளுக்கும் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 8572 வீடுகளுக்கும் 1474 வர்த்தக நிறுவனங்களுக்கும் 36 வேளாண் பம்பு செட்டுகளுக்கும் 3392 எல்இடி தெருமின் விளக்குகளுக்கும் மற்றும் 1492 தெருமின் விளக்குகளுக்கும் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. 1852 பழுதான மின் அளவிகள் இயல் ஆற்றல் மின் அளவிகளாக மாற்றப்பட்டுள்ளன. புதை மின் வடிவம் வடம் மாற்றியமைக்கும் திட்டத்தின் கீழ் 89 குறைந்த மின் அழுத்த மேல்நிலை மின் அணைப்புகள் புதை மின்வட அமைப்புகளாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. RAPDRP பகுதி ஏ திட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட காலத்தின் மையத்தை வெற்றிகரமாக நிறுவியதால் மின் நிதி நிறுவனம் மத்திய அரசிடமிருந்து பெற்ற 100 விழுக்காடு கடன் தொகையான 9 கோடியையும் திரட்டப்பட்ட வட்டியான 1 கோடியையும் சேர்த்து மொத்தம் 10 கோடியை 100 விழுக்காடு மானியமாக மாற்றியுள்ளது. மின்சாரத்தை ₹767 கோடி மின்பணம் கொடுத்து வாங்கியதால் நமக்கு ஊக்கத்தொகையாக ₹11.50 கோடி கிடைத்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மீன்வளம் மற்றும் மீனவர் நலன். மீனவர்கள், மீன் வளர்ப்பு விவசாயிகள், மீன் விற்பனையாளர்கள், பிற மீன்பிடி உப தொழிலில் ஈடுபடுபவர்கள் மற்றும் மீன்பிடி சார்ந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் மற்றும் பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்துவதற்கான மகத்தான ஆற்றல் மீன்வளத்தில் இருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த அரசு இந்த துறையில் அதிக கவனம் செலுத்துவதுடன் புதிய கொள்கைகள் நிலையான மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான நிதி ஆதாரத்தையும் ஆதரவையும் வழங்கி வருகிறது. இவ்வாட்சி பரப்பில் இருக்கும் 18072 மீனவ குடும்பங்களுக்கு உதவும் வகையில் 61 நாட்களுக்கான மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக ₹10.29 கோடி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மழைக்கால நிவாரணமாக 18298 மீனவ குடும்பங்களுக்கு ₹4.57 கோடியும் மற்றும் 8159 மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த முதியவர்களுக்கு ஓய்வூதியமாக 2.27.59 கோடியும் வழங்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்ட விசைப்படு உரிமையாளர்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தின் மீன்பிடி படகுகளை பராமரிக்க ஆகும் செலவை வழங்கும் திட்டத்தின் கீழ் 386 பதிவு செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு ₹79.90 வழங்கப்பட்டுள்ளது. வருடாந்தர காப்பீடு சந்தா தொகையில் 75 விழுக்காடு மானியமாக ₹15.15 லட்சம் பதிவு செய்யப்பட்ட 222 விசைப்படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மீன்பிடி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் மீன்பிடி உபகரணங்கள் வாங்குவதற்கு 50 விழுக்காடு மானியமாக ₹65.71 லட்சமும் 776 மீனவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மீன்பிடி விசைப்படுகளுக்கான உடனடி டீசல் மானியமாக ₹3.64 கோடி வழங்கப்பட்டுள்ளது. நன்னீர் மீன் வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு ₹7500 வீதம் 287 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மீன் வளர்ப்பு குளங்களுக்கு இடுபொருள் மானியமாக ₹21.57 லட்சம் 216 மீன விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 75 விழுக்காடு மதிப்பெண் பெற்ற அதற்கு மேல் எடுத்த 393 சிறந்த மீனவ சமுதாய மாணவர்களுக்கு ரொக்க பரிசாக ₹22.63 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமைக்கு மானிய கொடையாக ₹8.47 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. மீனவர்களை பாதுகாக்கும் வகையில் 34200 மீனவர்களுக்கு உயிரிழப்பு, நிரந்தர உடல் ஊனம் மற்றும் பகுதி ஊனத்திற்கான காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது.
பாரத பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டத்தின் கீழ், அதாவது மீனவர்களை பாதுகாக்கும் திட்டத்தின் கீழ் கடலில் மீன் தொழில் செய்யும் போது உயிரிழந்த இரண்டு மீனவர்களின் வாரிசுதாரர்களுக்கு காப்பீடு தொகையாக தலா 5 லட்சம் வீதம் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலம், மழைக்காலங்களில் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கி பாரம்பரியமாக மீன்தொழில் தொழிலில் ஈடுபடும் மீனவ குடும்பங்களுக்கு வாழ்வாதார மற்றும் ஊட்டச்சத்து உதவி அளித்து மீன்வளத்தை பாதுகாக்கும் துணை திட்டத்தின் கீழ் ரூபாய் 3000 வீதம் 18,884 பயனாளிகளுக்கு மொத்தம் 5.67 கோடி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சார்ந்த மீன் வியாபாரம் செய்யும் மீனவர்களுக்கு 3.15 லட்சம் மதிப்பில் ஐஸ் பெட்டியுடன் கூடிய 8 மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட்டுள்ளது. உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி அறிவை வளர்த்திட வேண்டும். மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியரை மேம்படச் செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் என்ற பாரதியாரின் பாடலைப் போல உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வியானது இளைஞர்களை வளர்ச்சி பாதையில் பங்கு பெறச் செய்யும் ஒரு முக்கிய காரணியாகும் என்பதை அனைவரும் அறிந்த உண்மையாகும். தொடர்ந்து வளர்ந்து வரும் மனித ஆற்றலுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தும் விதமாக பாடத்திட்டத்தில் அடிப்படை சீர்திருத்தங்களுடன் ஒருங்கிணைந்த கல்வி கற்றலுக்கான பொதுத்துறை கல்வி நிறுவனங்களில் அதிக முதலீடுகள் நமக்கு தேவையாகிறது. சென்டாக் மூலமாக சேர்க்கை பெற்று தொழில்முறை கல்வியை பயிலும் மாணவர்களுக்கு இந்த அரசு தொடர்ந்து நிதி உதவியை வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் பெருந்தலைவர் காமராஜர் நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 415 மருத்துவக் கல்லூரி கல்வி மாணவர்கள், 4,176 பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் 881 செவிலியர் கல்வி மாணவர்கள் அடங்கலாக மொத்தம் 5,472 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 20.48 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கிராமப்புற கல்லூரிகளை மேம்படுத்தும் மற்றும் வசதிகளை அதிகரிக்கும் விதமாக களி தீர்த்தால் குப்பத்தில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் கூடுதல் வகுப்பறைகள் ரூபாய் 1.32 கோடிக்கும் மற்றும் விலியனூர் கஸ்தூரிபாய் மகளிர் கல்லூரியில் புதிய வளாகத்தில் கல்வி கட்டடம் ரூபாய் 1.20 கோடிக்கும் கட்டடங்கள் கட்ட நிதி வழங்கப்பட்டுள்ளது. 2022-23 ஆண்டின் கல்வியாண்டு முதல் 240 மாணவர்கள் சேர்க்கையுடன் தற்பொழுதுள்ள மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மகளிர் பொறியியல் கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. தொழில்கள் தொழிலே வாழினி, தொழிலே வாழினி எழிலை உலகம் தழுவும் வண்ணம் ஒழியா வளர்ச்சியில் உயரும் பல்வகை தொழிலே வாழினி, தொழிலே வாழினி என்ற பாவேந்தர் பாடலைப் போல புதிய தொழில் முனைவோருக்கு சரியான நேரத்தில் மற்றும் தொந்தரவு இல்லாத வழிகாட்டுதல் அனுமதியை உறுதி செய்து வலுவான மற்றும் குறிப்பிட்ட முயற்சிகளை எடுத்து ஒரு விருப்பமான தொழில் முதலீட்டு இடமாக புதுச்சேரியை இந்த அரசு உருவாக்கியுள்ளது. புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் திட்டம் மற்றும் தொழிலாளர்களுக்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கப்பட்டு தொழில் முனைவோர் மற்றும் படித்த வேலையற்ற இளைஞர்கள் கைவினைஞர்களுக்கு சுய தொழில் நிறுவனங்களை அமைப்பதற்கு தேவையான சேவைகளையும் ஆதரவையும் இந்த அரசு வழங்கி வருகிறது. உணவு பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபட்ட 229 சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு தேவையான சிறிய உபகரணங்கள் வாங்குவதற்காக ரூபாய் 85.14 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 55 குறு நிறுவனங்களை மேம்படுத்த 35 விழுக்காடு மானியத்துடன் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கைவினை தொழில்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 63 வேலையில்லா கிராமப்புற இளைஞர்களுக்கு கைவினை பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன. புதிய குழுவில் உள்ள 163 இளைஞர்களுக்கும் பயிற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தென்னை நார் தொழில்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 143 நபர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் கூடிய கயிறு திரித்தல் மற்றும் கயிறு மிதியடி தயாரித்தல் ஆகிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன. வேலையில்லா இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் 100 தொழில் முனைவோர்களுக்கு வங்கிக் கடன்கள் வழங்கப்பட்டு அதன்படி அவர்கள் சுய தொழிலை தொடங்கியுள்ளனர். பிரதம மந்திரி வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 22 தொழில் முனைவோர்கள் தொழில் தொடங்க ரூபாய் 60.55 லட்சம் மானியத்துடன் ரூபாய் 1.89 கோடி வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளது. தொழில் வழிகாட்டு குழுமத்தின் மூலமாக 67.23 கோடி முதலீட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு 840 தொழில் முனைவோர்கள் மூலம் வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி திட்டத்தின் கீழ் உதவி தொகையுடன் கூடிய தொழிற்பயிற்சி மற்றும் மேம்பட்ட உயர் தொழில்நுட்ப பயிற்சி 123 படித்த வேலையில்லாத இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய குழுவில் உள்ள 145 இளைஞர்களுக்கு பாடத்திட்டத்திற்கான கட்டணம் மற்றும் உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 261 சுய உதவி குழுக்கள் பயன்பெறும் வகையில் 85.14 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. 2022-23 ஆண்டில் புதுச்சேரி பகுதியில் தொழில் முனைவோர் தொழில் தொடங்க ஊக்கமளிக்கவும் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 45 நிறுவனங்களுக்கான
மூலதன முதலீடு வட்டி ஜெனரேட்டருக்கான மானியம் மற்றும் அறிவு சொத்து ஆதரவு அறிவுசார் சொத்து ஆதரவு உதவிக்காக ரூபாய் 10.17 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இதே போல காரைக்கால் பகுதியில் 3 நிறுவனங்களுக்கு மூலதன முதலீட்டு மானியமாக ரூபாய் 60.48 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலன் வாழ்வு கொவ்வாத இந்த வையத்தை இந்நிலை எய்த புரிந்தோம். ஆள் கடல் காடு மலை அத்தனையும் பல சத்தை எடுத்தோம். ஈழை அசுத்தம் குப்பை இலை எனவே எங்கள் தலையில் சுமந்தோம். சூழ கிடந்தோம் புவி தொழிலாளராம் எங்கள் நிலைமையை காயலி கேளீர் என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் கருத்திற்கேற்ப தொழிலாளர் நலம் காக்க தொழில்நுட்ப ரீதியாக சிறந்த மற்றும் அறிவு சார்ந்த தொழிலாளர்களின் சக்தி ஒரு நாட்டினுடைய மேம்பாட்டில் முதுகெலும்பாக திகழும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வர். எனவே இந்த சமுதாயத்தின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கு பெறும் வகையில் வேலையில்லா இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிப்பதற்கான உரிய முக்கியத்துவத்தை இந்த அரசு அளித்து வருகிறது. புதுச்சேரி கட்டிடம் மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தின் 42,920 பயனாளிகளுக்கு மகப்பேறு நலன் ஈமச்சடங்கு உதவி, இறந்த உறுப்பினர்களுக்கு குடும்பத்திற்கு உதவி, திருமண உதவி, உயர்கல்விக்கான நிதி உதவி, மருத்துவ உதவி, தீபாவளி பரிசு கூப்பன் போன்றவற்றிற்கான நிதி உதவியாக ரூபாய் 16.79 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இது போல 26,177 புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவியாக ரூபாய் 2.69 கோடி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் நடைபெற்ற மிகப்பெரும் வேலைவாய்ப்பு முகாமில் முறையே 148 மற்றும் 225 நபர்களுக்கு 78 நிறுவனங்களில் பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கும் வகையில் வேலை வாய்ப்பகத்தில் ஜனவரி 2017 முதல் செப்டம்பர் 2018 வரையிலான காலகட்டத்தில் பதிவு காலாவதியான அனைத்து பதிவாளர்களுக்கும் ஒரு முறை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தொழில் பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி பெறுவதற்காக இணையவழி மூலம் 916 இளைஞர்கள் சேர்ந்துள்ளனர். இவ்வாட்சி பரப்பில் பிரதம மந்திரியின் திறன் மேம்பாட்டு திட்டம் மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திறனை பெறுதல் மற்றும் அறிவு விழிப்புணர்வு போன்ற 2 திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன. குடிநீர் இணைப்பு திட்டம் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கிடையே தேவையான மற்றும் சுத்தமான குடிநீரை கிராமப்புற குடும்பங்களுக்கு 60 விழுக்காடுகள் முதல் முறையாக வழங்கிய சிறந்த பணியை அங்கீகரிக்கும் வகையில் இவ்வாட்சி பரப்பிற்கு முதல் பரிசை மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். மேலும் இந்த பணியினை அங்கீகரிக்கும் விதமாக கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கியதில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டத்தை ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் என்ற சான்றிதழ் பெற்ற மாவட்டமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் தொடர்பாக நீராதாரத்தை பெருக்குவது, அதன் தரத்தை உயர்த்துவது மற்றும் பரிசோதிப்பது போன்ற பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடல் மறுசீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு இயக்கம் அதாவது அம்ருத் 2 திட்டத்தின் கீழ் புதுச்சேரி காரைக்கால் மாஹி மற்றும் ஏனாம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு பகுதிகளில் குடிநீர் வழங்கல், நீர்நிலைகளை மீட்டெடுத்தல், பாதாள சாக்கடை வசதிகள் மற்றும் கழிவுநீர் மேலாண்மை திட்டத்திற்காக மத்திய அரசு ரூபாய் 150 கோடி ஒப்புதல் அளித்துள்ளது. துறைமுகம் 2022-23 ஆம் ஆண்டில் காரைக்காலில் இயங்கி வரும் சுய பயன்பாட்டு கடல் முனைய வசதி 24,122 டன் திரவ சரக்குகளை கையாண்டதன் மூலம் ரூபாய் 24.67 லட்சமும் மற்றும் காரைக்கால் துறைமுகம் 9 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டதன் மூலம் ரூபாய் 8.29 கோடியையும் வருவாயாக ஈட்டியுள்ளது. புதுச்சேரி துறைமுகத்தின் சரக்குகளை கையாளுவதற்கு தேவையான சுங்கத்துறையின் ஒப்புதல்கள் பெறப்பட்டு வணிக ரீதியான சரக்குகளை கையாள புதுச்சேரி துறைமுகம் தயார் நிலையில் உள்ளது. மத்திய அரசின் முழு நிதி பங்களிப்புடன் செயற்படும் கடல் மாலை அதாவது சாகர் மாலா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி துறைமுகத்தை மேம்படுத்துவதற்காக முகத்வாரத்தில் 6.83 லட்சம் கனமீட்டர் மணல் தூர்வாரும் பணி ரூபாய் 28 கோடி செலவில் முழுவதுமாக முடிக்கப்பட்டு இத்துறைமுகத்தின் செயல்பாடுகள் தொடங்கப்பட்டுள்ளன. துறைமுக உள்வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்காக தடுப்பு சுவர் மற்றும் பாலம் அமைக்கும் பணிக்காக மத்திய அரசு ரூபாய் 4.68 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. பொதுப்பணிகள் வேகமான பொருளாதார வளர்ச்சிக்கு நல்ல தரமான உட்கட்டமைப்பு வசதிகள் தேவை என்பதை உணர்ந்த இந்த அரசு உட்கட்டமைப்பு மேம்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள கட்டிடங்கள், சாலைகள், பாலங்கள் மற்றும் கிராமங்களை இணைக்கும் சாலைகளை மறுசீரமைப்பு மேம்பாடு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக மற்றும் அனைத்து யூ மற்றும் எல் வடிவான வாய்க்கால்களை மேம்படுத்தி மறு கட்டமைப்பு பணிகளுக்கு ரூபாய் 16.46 கோடியில் முடிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்பூன்
மதகடிப்பட்டு சந்திப்பு முதல் பண்டசோழநல்லூர் சந்திப்பு வரை உள்ள சாலைகளையும் மதகடிப்பட்டு மற்றும் பத்துக்கண்ணு பகுதியில் உள்ள தலா 4 சாலைகளை மேம்படுத்தும் பணிகள் ₹13.85 கோடி செலவில் முடிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி தவளைக்குப்பத்தில் உள்ள ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் பாகூர் அரசு ஆரம்ப பள்ளியிலும் மற்றும் ஏனான் கனலப்பேட்டா கிராமத்திலும் உள்ள SKVPRN உயர்நிலை பள்ளிக்கூடத்திலும் தலா 1 என்று 3 சிறு உள் விளையாட்டு அரங்குகள் ₹3.65 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் அனைத்து வெள்ள நீர் வடிகால் வாய்க்கால்களை இணைத்தல் மற்றும் மேம்படுத்தும் பணிக்காக ₹99.50 லட்சம் செலவிலும் மற்றும் ஃப்ரீகாஸ்ட் RCCயை பயன்படுத்தி கட்டப்பட்ட சிறு பாலங்கள் 1 அண்ணா நகரிலும் மற்றொன்று எல்லைப்பிள்ளை சாவடி தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பிலும் மற்றும் குண்டு சாலையில் ₹3.73 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. வருவாய் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டம் இவ்வாட்சி பிறப்பில் உள்ள அனைத்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கும் குடும்பங்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 18 முதல் 60 வயதிற்குட்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைய நேரிட்டால் ஈமச்சடங்கு உதவியாக ₹30,000 அகால மரணம் அடைய நேரிட்டால் ₹75,000 விபத்தினால் ஏற்பட்ட நிரந்தர ஊனத்திற்கு ₹75,000 மற்றும் ஊனத்தின் தன்மை குறைவாக இருந்தால் ₹37,500 வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இவ்வாட்சி பரப்பு முழுவதும் நிதி உதவியாக 915 பயனாளிகளுக்கு மொத்தம் 3 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இயற்கை பேரிடரின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவிகளை வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி இயற்கை பேரிடரால் இறந்த 3 நபர்களுக்கு ₹12,00,000 மற்றும் காயமடைந்த 19 நபர்களுக்கு ₹1.90,00,000 வழங்கப்பட்டுள்ளது. சன்சாத் ஆதர்ஷ் கிராம யோஜனா அதாவது கிராம மேம்பாடு திட்டத்தின் கீழ் மணப்பட்டு கிராமத்தில் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரக மேம்பாடு அன்பென்று கொட்டுமுரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம் இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென்று கண்டால் என்ற பாரதியின் கூற்றிற்கு ஏற்ப வறுமையை போக்கி வேலை வாய்ப்பை உருவாக்கி குறிப்பாக கிராம மக்களை முன்னேற்றம் அடைய செய்ய இந்த அரசு பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அறிவர். மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தின் கீழ் 5.56 லட்சம் வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டு 36,887 கிராமப்புற குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர். இதன் மூலம் ₹14.27 கோடி செலவில் 424 பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. தூய்மை இந்தியா திட்டத்தின் கிராமின் கட்டம் 2வது திட்டத்தின் கீழ் 97 வீட்டு கழிப்பறைகளும் மற்றும் 1 சமூக சுகாதார வளாகமும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 47,611 குடும்பங்களில் 3,654 சுயஉதவி குழுக்களும் 265 குடியிருப்போர்கள கூட்டமைப்புகளும் மற்றும் 109 பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. 1,777 சுயஉதவி குழுக்களுக்கு சுழல் நிதியாக ₹2.67 கோடி வழங்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் நுண் உணவை பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தை தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்திடம் ஒருங்கிணைந்து புதுச்சேரி தொழில்துறை ஊக்குவிப்பு வளர்ச்சி மற்றும் முதலீட்டுக் கழகத்திலிருந்து விதை மூலதன கடன் தொகையாக 1.36 கோடியை சுய உதவி குழுக்கிடமிருந்து பெறப்பட்ட 368 விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கி வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 74.94 லட்சம் வட்டார அளவிலான கூட்டமைப்புகள் மூலம் 200 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஊரக தீனதயால் ஊரக ஏழை இளைஞர்களை தற்சாப்பு உடையவர்களாக ஆக்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி காரைக்கால் திருப்பூர் சென்னை மற்றும் பெங்களூர் போன்ற நகரங்களில் உள்ள பல்வேறு நிறுவனங்களில் 310 இளைஞர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் பல்வேறு வர்த்தகங்களில் 291 இளைஞர்களுக்கு தற்போது பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. பெண்கள் உழவர் அதிகார திட்டத்தின் கீழ் 30 கிராம பஞ்சாயத்துகளில் ₹30,00,000 செலவில் பணியமர்த்தல் மையம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தோட்டக்கலை நடவடிக்கைகளின் கீழ் 14,250 விவசாயிகள் பயனடைமைகள் ₹7.96 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் 5 சாலைகள் 13.30 சைபர் கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. சமூக நலன் மாற்றுத்திறனாளிகளுடைய தேவையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆதரவு அளிக்கும் வகையில் இந்த அரசு 2,000 முதல் 3,800 வகையிலான மாதாந்திர நிதி உதவியை 1,242 புதிய பயனாளிகளையும் சேர்த்து
20,423 மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்கி வருகிறது. இதற்காக ரூபாய் 57.46 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. 20,423 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச அரிசிக்கு பதிலாக பண உதவியாக ரூபாய் 8.18 கோடி வழங்கப்பட்டுள்ளது. அதே போல் இலவச துணிகளுக்கு பதிலாக ரூபாய் 500 என்ற விதத்தில் 16,301 மாற்றுத்திறனாளிகளுக்கு பண உதவியாக 82.08 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் திட்டத்தின் கீழ் மாற்றுத் திறனாளிகளின் ஈமச் சடங்கினை செய்வதற்காக கருணைத் தொகையினை 10,000 15,000 உயர்த்தி 253 மாற்றுத்திறனாளிகளின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு கருணைத் தொகையாக ரூபாய் 34,070 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நடப்பதால் ஏற்படும் சிரமத்தை குறைக்கும் விதமாக மற்றும் அதனை எளிதாக்கும் எரிபொருள் மானியம் லிட்டருக்கு ரூபாய் 61 ரூபாய் 91 உயர்த்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ரூபாய் 10.42 லட்சம் செலவு செய்யப்பட்டு 160 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்துள்ளனர். 200 கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வானொலிகளும் மற்றும் 100 செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கு காது கேட்கும் கருவிகளும் வழங்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட 17,862 பிரத்யேக அடையாள அட்டைகளுக்கு கூடுதலாக 1,576 அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு இதுவரை 19,438 அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. விளையாட்டு நாள் மற்றும் போதைப் பொருள் தடுப்புக்கான தேசிய செயல் திட்டம் என்னும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்பட்டன. சுற்றுலா. இவ்வாட்சி பரப்பானது கடற்கரைகள், கோயில்கள், கைவினை பொருட்கள், அனைத்து அம்சங்களும் பொருந்திய விசாலமான தெருக்கள், பாரம்பரிய கட்டிடங்கள் போன்றவற்றிற்கு பிரசித்தி பெற்றது என்பதை பரிச்சயம் நமக்கெல்லாம் தெரிந்தது. சுற்றுலா பயணிகள் இச்சுற்றுலா அம்சங்களால் ஈர்க்கப்பட்டு மீண்டும் மீண்டும் இவ்வாட்சி பரப்பிற்கு வருகை தருகின்றனர். கோவிட் பெருந்தொற்றிற்கு பிறகு சுற்றுலா பயணிகளின் வருகை படிப்படியாக 10 விழுக்காடு அதிகரித்துள்ளது. மத்திய நிதி உதவியுடன் பெறும் சுற்றுலா திட்டங்களான ஆயு மண்டபத்தை புதுப்பித்து பாரதி பூங்காவில் அலங்கார மின்விளக்குகளை பொருத்துதல் மற்றும் சின்ன வீராம்பட்டினத்தில் நீலக்கொடி தர சான்றிதழ் அளிக்கப்பட்ட ஈடன் கடற்கரையை மேம்படுத்துதல் பணிகள் முடிக்கப்பட்டு சின்ன வீராம்பட்டினத்தில் உள்ள ஈடன் கடற்கரையில் நீலக்கொடி ஏற்றப்பட்டுள்ளது. காரைக்கால் அம்பகரத்தார் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயிலில் பக்தர்கள் வசதிக்காக மேம்பாட்டு பணிகளை நிறைவடைந்துள்ளன. நகர மற்றும் கிராம திட்டமிடல். குடிசை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களின் வீட்டு வசதிகளை மேம்படுத்துவதில் இந்த அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது. இதேபோல் அரியாங்குப்பம் மணவெளி பகுதியில் உள்ள அரமிதர் நகரில் வடிகாலுடன் கூடிய உட்புற சாலைகள் ரூபாய் 56.75 லட்சம் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. ஏனாம் பகுதியில் உள்ள குரியம்பேட்டாவில் தற்போதுள்ள பக்க வடிகாலை மேம்படுத்தவும் மற்றும் பக்க வடிகாலுடன் கூடிய பாதுகாப்பு தடுப்பு சுதர் கட்டுமானத்திற்கும் ரூபாய் 45 லட்சம் ரூபாய் செலவிட செய்யப்பட்டுள்ளது. பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இந்த அரசு மாநில நிதி உதவியை ரூபாய் 2 லட்சமாக உயர்த்தி திருத்தப்பட்ட நிதி முறைப்படி 1,850 பயனாளிகளுக்கு நிதி உதவியை வழங்கியுள்ளது. இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு மொத்தம் ரூபாய் 67.52 கோடி வழங்கப்பட்டு பயனாளிகள் தனக்குரிய இடத்தில் வீடு கட்டிக் கொள்ளும் வகையில் 1,403 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. பெருந்தலைவர் காமராஜர் 100 ஆண்டு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் வீடுகள் முடிப்பதற்காக 2ஆம் மற்றும் 3ஆவது தவணை நிதியாக ரூபாய் 1.07 கோடி 309 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து. பாதுகாப்பு மற்றும் அமலாக்கத்திற்கான வாகன கண்காணிப்பு தளத்தின் மேம்பாடு, தனிப்பயனாக்கம், வரிசைப்படுத்துதல் மற்றும் வேளாண்மை திட்டத்தின் கீழ் புதுச்சேரி போக்குவரத்து துறையின் வளாகத்தில் வாகன இயக்க கண்காணிப்பு மையத்திற்கான கட்டுப்பாட்டு அறையை மத்திய நிதி உதவியுடன் ரூபாய் 4.60 செலவில் கட்டப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. பெண்கள் நலனில் அக்கறையும் சமூக பொருளாதாரத்தில் மேம்பாடும் அடையவும் மற்றும் பொது போக்குவரத்தில் பாதுகாப்பான பயணத்தினை உறுதி செய்யவும் 3 சக்கர மின்சார வாகன ஓட்டுநர் பயிற்சியினை பெண்களுக்கு இலவசமாக வழங்கும் திட்டம் இந்த அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பள்ளி கல்வி. கல்வி செல்வம் எய்தி மனம் மகிழ்ந்து கூடியே மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வுமே என்ற பாரதியாரின் கூற்றை நினைவு கூர்ந்து கல்வி கடின உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதுடன் அதே சமயத்தில் நமக்குரிய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிலும் பெரும் உதவி செய்கிறது. ஏழை மாணவர்களுக்கு உதவும் வகையிலும் மற்றும் மாணவர்கள் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்துவதை குறைக்கும் பொருட்டும் 94,532 மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஆரம்ப கல்வி நிலையில் கல்வியின் தரத்தை மேம்படுத்தவும் மற்றும் சமத்துவத்தை கொண்டு வரவும் 5 முதல்
ஒன்பது வயது வரையிலான மாணவர்கள் படித்தல் எழுதுதல் மற்றும் எண் கணிதம் போன்ற ஆரம்ப கல்வி அறிவை வளர்க்க ரூபாய் 42.15 லட்சம் செலவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாட்சி பரப்பினுடைய ஆசிரியர்களின் பயிற்சிக்காகவும் மற்றும் மனநலன் பேணுவதற்காகவும் முதலீடுகள் இல்லா கல்வி மாற்று திட்டத்தை தொடங்கும் விதமாகவும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் குறித்து மாணவியரை உத்வேகப்படுத்தி ஊக்கப்படுத்தவும் மற்றும் தற்காப்பு பயிற்சி அளிக்கவும் ரூபாய் 7.95 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்ட ஒரு மதிய உணவு திட்டத்தின் கீழ் முன் மழலையர் முதல் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் 83,385 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை அளிப்பதற்காக ரூபாய் 40 கோடி வழங்கப்பட்டுள்ளது. நில அளவை ஆளில்லாத விமானம் ஆய்வு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிராமப்புறங்களை ஆய்வு செய்து மற்றும் கிராமப்புற பகுதிகளை மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் இணைத்தல் திட்டத்தின் முக்கிய நோக்கமானது. இலவச மனைப்பட்டா வழங்கியவர்களுக்கு சொத்து அடையாள அட்டை வழங்குவதும் வங்கிகளில் மிக எளிமையாக கடன் பெறுவதை மற்றும் இதர நிதி சேவைகளை பெறுவதை ஏதுவாக்குவதும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் மகிழ்ச்சியுடன் கூற விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் 69 வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த 1,898 பயனாளிகளுக்கு சொத்து அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இளமற்ற ஏழை மக்களுக்கு உதவும் வகையில் நோக்கத்தோடு 65 குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் இதில் மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கள் எல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றனல் காணீர் நிகரன்று கொட்டும் அரசே இந்த நீ நிலம் வாழ்பவரெல்லாம் என்ற பாரதியின் கூற்றுக்கிணங்க அட்டவணையில் இன மக்கள் மற்றும் பழங்குடியினரை ஒருங்கிணைந்த சமூக பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையவும் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் வாயிலாக அவர்களுடைய நிலையில் முன்னேற்றம் அடைந்து சமுதாயத்தில் முக்கிய பங்காற்றம் செய்வதிலும் இந்த அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது என்பது நன்கு அறிந்ததே. ஏழை அட்டவணை மற்றும் பழங்குடியின குடும்பங்களில் உள்ள 266 பெண்களுக்கு திருமண உதவியாக குடும்பம் ஒன்றுக்கு ரூபாய் 75,000 வழங்கப்பட்டதன் மூலம் ரூபாய் 2 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திருமண உதவி நிதி உதவியானது 75,000 ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டு நவம்பர் 2022 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. கருவற்ற மற்றும் பாலூட்டும் அட்டவணை மற்றும் பழங்குடியின தாய்மார்களுக்கு நிதி உதவியாக ரூபாய் 77.27 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. அட்டவணை மற்றும் பழங்குடியினரைச் சேர்ந்த வகையில் தொடர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவியாக ரூபாய் 4.08 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அட்டவணையின் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச துணிகளுக்கு பதிலாக மாற்றாக தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைகளுக்கு 1,25,732 பயனாளிகளுக்கு ரூபாய் 6.29 கோடி வழங்கப்பட்டுள்ளது. 122 கலப்பு திருமண தம்பதியர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் 3.05 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஏழை அட்டவணையின மற்றும் பழங்குடியின குடும்பங்களில் இறந்தவர்களின் இறுதிச் சடங்குகளை மேற்கொள்ள 1,393 குடும்பங்களுக்கு நிதி உதவியாக ரூபாய் 2.09 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2023 முதல் ஈமச்சடங்கு செய்வதற்கான நிதி உதவி 15,000 இருந்து 25,000 உயர்த்தப்பட்டுள்ளது. அட்டவணையின மற்றும் பழங்குடியின் வன்கொடுமை சட்டம் 1989 கீழ் பாதிக்கப்பட்ட 15 நபர்களுக்கு நிவாரண நிதியாக ரூபாய் 14.55 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. அட்டவணையின மற்றும் பழங்குடியின மக்கள் நன்கு கட்டி முடிக்கப்பட்ட சொந்த வீடுகளில் வாழும் பொருட்டு பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 373 குடும்பங்களுக்கு வீடு கட்டுவதற்காக ரூபாய் 3.98 கோடியும் மற்றும் ராஜீவ்காந்தி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 95 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.19 கோடியும் நிதி உதவியாக வழங்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின மக்கள் கல்வி சமூக மற்றும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து மேம்பாட்டு அடைய செய்ய இந்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பிற்படுத்தப்பட்ட 3,065 மற்றும் 820 மாணவர்களுக்கு முறையே மெட்ரிக் வகுப்புகளுக்கு முற்பட்ட உதவித்தொகையும் மற்றும் மெட்ரிக் வகுப்புக்கு பிற்பட்ட படிப்புக்கான உதவித்தொகையும் வழங்கப்பட்டுள்ளது. ஏழை கைவினர்களை சமூக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய செய்யும் வகையில் நிலுவையில் உள்ள ரூபாய் 85 லட்சம் மதிப்புமிக்க
177 சலவை பெட்டிகள், 65 முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு நாற்காலிகள் மற்றும் உபகரணங்கள், 65 நபர்களுக்கு தவில், 65 நபர்களுக்கு நாதஸ்வரம் மற்றும் நடப்பாண்டில் 20.82 லட்சம் மதிப்பிலுள்ள 200 சலவை பெட்டிகளும் மற்றும் 34 முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு நாற்காலிகளும் வழங்கப்பட்டுள்ளன. மெட்ரிக் வகுப்புக்கு முற்பட்ட படிப்பான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 4,317 சிறுபான்மையின மாணவர்களும் மற்றும் மெட்ரிக் வகுப்புக்கு பிற்பட்ட படிப்புக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 619 சிறுபான்மையின மாணவர்களும் பலனடைந்துள்ளனர். இதே போல தொழில் சார்ந்த மற்றும் தொழில்நுட்ப கல்வி அடிப்படையிலான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 12.34 லட்சம் நிதியுதவி பெற்று 48 சிறுபான்மையின மாணவர்கள் பலனடைந்துள்ளனர். கர்மவீரர் காமராஜர் இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கி திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் அளிப்பதற்காக ₹4.88 கோடி மற்றும் மழை அங்கிகள் அளிப்பதற்காக ₹60 லட்சமும் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு. பாவேந்தர் கூற்றான வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே என்ற மனிதர் நலனுக்கு உயர்வு தரும், பெண்மைக்கு உயர்வு தர கல்வி, சம உரிமை மற்றும் சமூக நீதி ஆகியவற்றோடு பெண்களை ஒன்றிணைத்து பொருளாதாரத்தில் மேம்பாட்டு அடைய செய்ய பல்வேறு முயற்சிகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வர். அதன் அடிப்படையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒட்டு மொத்த மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு முன் முயற்சியாக வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்கும் திட்டம் இவ்வாட்சி பரப்பில் ஜனவரி 2023 முதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு மாதாந்திர நிதி உதவியாக ₹1,000 வீதம் முதல் கட்டமாக 13,333 பயனாளிகளுக்கு ₹1.33 கோடி வழங்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் பராமரிப்பு சேவை திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு மற்றும் கவனிப்பு தேவைப்படும் குழந்தைகளின் நலனுக்காக 29 குழந்தைகள் பராமரிப்பு நிறுவனங்களில் இருக்கும் 331 குழந்தைகள் பயன் பெறும் வகையில் கொடையாக ₹3.68 கோடி வழங்கப்பட்டுள்ளது. கரோனா பெருந்தொற்றல் பாதிப்புக்கான குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை ஊக்கப்படுத்தும் வகையில் பிரதம மந்திரியின் மக்கள் சுகாதார திட்டத்தின் கீழ் கரோனா பெருந்தொற்றால் 2 பெற்றோர்களையும் இழந்த 12 குழந்தைகளுக்கு தலா 5 லட்சத்திற்கும் மருத்துவ காப்பீடு செய்யப்பட்டு சுகாதார அட்டையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த குழந்தைகள் மெட்ரிக் வகுப்பு முற்பட்ட மற்றும் பிற்பட்ட திட்டத்தின் கீழ் பதியப்பட்டு கருணை தொகையாக ₹50,000 வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்பு ஆதரவு திட்டத்தின் கீழ் 12 குழந்தைகளுக்கு நிதி உதவியாக ₹11.42 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு பிந்தைய பராமரிப்பு உதவி திட்டத்தின் கீழ் 18 முதல் 21 வரை உள்ள 28 பயனாளிகளுக்கு பராமரிப்பதற்காக ₹7.84 லட்சம் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து மிக்க இணை உணவு வழங்குவதற்காக ₹2.87 கோடி செலவு செப்பட்டு 28,912 குழந்தைகளும் மற்றும் 9,560 தாய்மார்களும் பலனடைந்துள்ளனர். பிரதம மந்திரியின் மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் 5,200 கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு அவர்களது முதல் குழந்தையை பெற்றுக்காக மொத்தம் ₹2.75 கோடி வழங்கப்பட்டுள்ளது. முதியோர் ஓய்வூதிய திட்டம் இந்த அரசால் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. முதியோர்கள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், திருமணமாகாத பெண்கள் மற்றும் திருநங்கை ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த 1,64,847 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் நிதி உதவியாக ₹455.35 கோடி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 2,000 இறந்த ஓய்வூதியக்காரர்களின் ஈமச்சடங்கினை செய்வதற்காக நிதி உதவியாக ₹2.50 கோடி செலவிடப்பட்டுள்ளது. இந்த ஈமச்சடங்கினை செய்வதற்காக நிதி உதவி மே 2022 முதல் 10,000 இருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 2 குடும்ப உறுப்பினர்களை கொண்ட 121,365 குடும்ப உணவு பங்கீட்டு சிவப்பு அட்டைதாரர்களுக்கும் மற்றும் ஒரே உறுப்பினர் கொண்ட 13,644 குடும்ப உணவு பங்கீட்டு சிவப்பு அட்டைதாரர்களுக்கும் மொத்தம் ₹12.82 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஏழை பெண்களின் திருமணத்திற்காகவும் மற்றும் விதவைகளின் மகள் திருமணத்திற்காகவும் முறையே 1,466 மற்றும் 136 பயனாளிகளுக்கு நிதி உதவியாக மொத்தம் ₹4 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் எனது உரையை நிறைவு செய்து மேலும் இவ்வாட்சி பரப்பானது
அனைத்து விதங்களிலும் நன்கு முன்னேறி வருகிறது என்பதை கூற விரும்புகிறேன். இந்த ஆட்சி பரப்பை சமூக பொருளாதாரத்தில் முன்னேற்றமடைய செய்து குறிப்பாக வறுமையை போக்குவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது மற்றும் அனைத்து பிராந்தியங்களும் நிதி ஒதுக்கீடுகளை துல்லியமாக விகிதாச்சார அடிப்படையில் பகிர்ந்தளித்து பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை போக்கியுள்ளது. இவ்வாட்சி பரப்பின் செயல்படுத்துவதற்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான ஆதரவையும் மற்றும் மதிப்புமிக்க பரிந்துரைகளையும் உறுப்பினர்கள் நல்குவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இவ்வரசால் மக்களுக்கு தொடங்கும் பணிகள் அனைத்தும் வெற்றி பெற வாழ்த்தி தொடங்குக பணியை. அடங்கல் உலகம் இடும் நமது ஆணை ஏற்று நடக்க தடங்கள் சில சாய்ந்து சாய்ந்து தூளாக தொடங்குக செந்தமிழ் சொல்லால் செயலால் தடம் பெறும் தோளால் தொடங்குக பணியை என்ற ஊக்கமிகு பாவேந்தரின் வரிகளுக்கேற்ப தங்களின் கலந்தாய்வு விவாதங்கள் தொடங்கி தொடர்ந்து வெற்றி பெற நான் தங்களை வாழ்த்துகிறேன். ஜெய்ஹிந்த், வாழ்க பாரதம்.